நமக்கு பிரியமான நண்பு மக்களே, இந்த நச்சிதில் இயேசு பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்பு மக்களை, இங்கே இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், பரிசேயர்களே, உங்களுடைய வெளிப்புற செயல்களில் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள், தூய்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களோட உள்புற செயல்களில் நல்ல எண்ண ஓட்டங்களை, நல்ல மனநிலையை நீங்கள் தவறி கொண்டிருக்கிறீர்கள், தவறானதை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள் என இயேசு இவ்வாறு அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆக நாம் தூய எண்ணத்தில் வளர வேண்டும், தூய மனநிலையில் நாம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆக அன்பு மக்களே, இந்த தூய எண்ணம் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஆசீர்வாதத்தை தரும். எனவே தான் இயேசு இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். ஏனென்றால் நாம் எந்த அளவு வெளிப்புறத்தில் என்னதான் நல்லவர்களைப் போல நல்ல காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் நமது சிந்தனையானது தவறாக இருக்கின்ற பொழுது அது நமது செயலையும் பாதிக்கும். நாமும் ஒரு கட்டத்தில் தவறாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். எனவே நம்மளுடைய எண்ணத்தை, மனநிலையை நாம் எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க தயாராக இருக்க வேண்டும். ஆம், எனவேதான் சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லுவார், நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம் என்று சொல்லுவார். எனவே நம்முடைய சிந்தனை ஓட்டங்களை நாம் சரி செய்ய வேண்டும். ஆக சிந்தனை ஓட்டங்களை, தூய எண்ணங்களை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாயின் திருச்சபை நமக்கு மிக அருமையான ஒரு மாதத்தை இன்று நாளில் நாம் கொடுத்திருக்கிறது. ஆக இந்த மாதம் நமக்கு ஜெபமாலை மாதம் என தந்திருக்கிறது. ஆக இந்த ஜெபமாலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது உண்மையில் உணர்ந்து ஜெபிக்கிறோமா? நிச்சயமாக நாம் தூய மனநிலையை, தூய சிந்தனை ஓட்டத்தை நாம் கொண்டிருப்போம். ஏனென்றால் ஜெபமாலை ஜெபிக்கும் போது அதில் மறையுண்மைகளை தியானிப்பதற்கு திருச்சபை நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. ஜெபமாலை தியானிக்கிறோம். அவ்வாறு தியானிக்கின்ற பொழுது அங்கே 10 மணிகளுக்கு முன்பாக மறையுண்மைகளை இடையிடையே நாம் தியானிப்போமாக என்று நாமாகவே அறிக்கிட்டு நாம் உடனடியாக ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தையும் மங்களவார்த்தி ஜெபத்தையும் சொல்லப் போகிறோம். ஆனால் அவ்வாறு சொல்வதற்கு முன்பாக அந்த மறையுண்மைகளை தியானிப்போமாக என்று சொன்ன உடனேயே அந்த மறையுண்மைகளை தியானிப்பதற்கு சிறிது நேரம் நாம் எடுத்துக்கொள்வோம். தியானித்து பாருங்கள், நிச்சயமாக மறையுண்மைகளை நாம் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். இறை அன்பை இன்னும் ஆழமாக நாம் கண்டு அனுபவிக்க முடியும். இவ்வாறு இறை அன்பை நாம் ஆழமாக அனுபவிக்க அந்த இறை அன்பை நாம் நமதாக்கிக் கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில், நமது செயலிலே அந்த இறை இயல்பை நாமும் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவோம். ஆம் அன்பு மக்களே, நாம் இறைவனை பற்றி அதையும் இவ்வாறு சிந்திப்பதின் வழியாய் இறைவனின் விளங்கும் இறை இயல்பை நாம் நமதாக்கி கொண்டு விடுகிறோம். எனவே ஜெபமாலை உண்மையிலே அர்த்தமுள்ள விதத்தில் உணர்ந்து ஜெபிக்க தயாராகும் அன்பு மக்களே, நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். ஆ, மலைப்பொழி பிரசங்கத்திலே சொல்கிறார், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று. ஆக தூய உள்ளத்தோய் இது ஜெபமாலை நமக்கு தரும். இவ்வாறு உணர்ந்து ஜெபிப்பதின் வழியாய் கடவுளை நாம் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் இந்த உலகத்திலே பல மக்கள் மத்தியில் நாம் கண்டு கொள்ள முடியும். பலரையும் நாம் நேசிப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எனவே ஜெபமாலையை நாம் உணர்ந்து தியானிப்போம். நிச்சயம் இது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.